ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி டெக்னோ. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து இந்த வருஷம் வந்திருக்கிற சூப்பரான அப்டேட்ஸ் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்துருக்க அப்டேட்லாம் பார்க்க சும்மா தாறுமாறு இருக்கணும்னு சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு சூப்பரான அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்லாம் வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம வந்து ஈகராக வெயிட் பண்ணுறது பட்சத்தில் வாட்ஸ்அப் வந்து இப்போ அந்த அப்டேட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, டார்க் மோட், ஃபேஸ் அன்லாக், அதுக்கப்புறம் மல்டிபிள் டிவைஸ் சப்போர்ட், டெலிட் மெசேஜ் ரிகவரின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதத்துக்குள்ளே 6000 சப்ஸ்கிரைபர் திட்டத்திட்ட ரீச் பண்ணியிருக்கு. இந்த ஷார்ட் டைம் பீரியடில் இவ்வளோ சப்ஸ்கிரைபருங்கிறது நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த சேனல் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்க சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நல்ல வீடியோஸாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரூவான வீடியோஸாக கண்டிப்பாக வந்து தொடர்ச்சி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். ஸோ வளவளவு பேசாமல் இன்றைக்கான வீடியோ என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் இப்போ ஃபேஸ்புக்கில் நினச்சதோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் புது புது நியூ அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு அப்டேட்டாக இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் வந்து அனுமல் பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் மோட் வந்து யூடியூப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி அனுமல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸில் வந்து டார்க் மோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அனுமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து ஃபுல்லாக டார்க் மோடாக மாறிடும். அதாவது யூடியூப் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் டார்க் மோட யூஸ் பண்ணமோ அதே போல வந்து வாட்ஸ்அப் வந்து டார்க் மோட் மாறிடும். இப்படி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஐ ப்ரொடெக்ஷன் அமையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஓவர்லேவே ஃபுல்லாக மாறி சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒரு சூப்பரான அப்டேட் சொல்லணும். ரெண்டாவது அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேஸ் அன்லாக் கொண்டு வந்திருக்காங்க. ஃபோனில் எப்படி ஃபேஸ் அன்லாக்கை வச்சு நம்ம வந்து அன்லாக் பண்ணுவோம், அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் எதுவும் இன்ஸ்டால் பண்ணாமல் இதுலேயே வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம்னு ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அதேபோல் இப்போ வந்து ஃபேஸ் அன்லாக் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பரான அப்டேட்னு சொல்லி ஆகணும். மூணாவது அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெலிட் மெசேஜ் ரிகவரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அனுப்பின மெசேஜ் வந்து தவறுதான் நீங்கள் கையை வச்சு டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம், ரிவப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனுப்பின மெசேஜ் தவறுதான் டெலிட் ஆகிடுச்சுன்னா அந்த ரிவப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அனுப்பின டெலிட் ஆன மெசேஜ் மறுபடியும் உங்களுக்கு வந்து வந்துடும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுபோல் உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பணும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும் ஒரு ஒரு நேரத்தில் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டைம் செட் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரில் தானாக டெலிட் பண்ணுற மாதிரி நம்மளை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் சொல்லலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் இதிலேயே வந்து வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே நம்பரில் இந்த 2 மொபைல்லையும் நீங்கள் வந்து ஒரே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வச்சு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு மொபைலில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பரை வச்சு 2 மொபைல் இல்லைனா 3 மொபைலுங்கிற மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நிறைய பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்னு சொல்லி ஆகணும். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்டினை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் இருக்கும் யோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு வந்து லாஸ்டினை வந்து ஒரு சில மெம்பருக்கு மட்டும் தெரியணும், மற்றவங்களுக்கு யாரும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட லாஸ்டினை வந்து யாருக்குமே தெரிய மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிய மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் உங்களோட லாஸ்டின் தெரியணும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த அப்டேட் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பர்டிகுலர் மெம்பருக்கு மட்டும் உங்கள் லாஸ்டின் வந்து காட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் சொல்லலாம், கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னர் ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து நம்ம நார்மலாக கிளிக் பண்ணால் ஒன்று வந்து குரோம் போவோம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க இன்பில்ட் ப்ரௌசருக்கு வந்து போய் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது குரோமோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ரௌசரோ எதுக்கோ ஒன்று தான் போயிட்டு நம்மளை அந்த லிங்க் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது அந்த ஆப்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஒரு ப்ரௌசர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனு. அதில் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து உள்ளார போய்ட்டு நீங்கள் வந்து அந்த சர்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து வெளில ஆன்லைனுக்கு போகாமல் நீங்கள் வந்து உள்ளாரே அந்த லிங்க் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கால் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம கால் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் நம்மளுக்கு கால் வருதுன்னா அது வந்து எங்கேஜுங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து காட்டும் கால் பண்ணுறவங்களுக்கு. இப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால் ஏதாச்சும் கால் வந்ததுன்னா வெயிட்டிங்கில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து இதை கட் பண்ணிட்டு அதோட பேசிக்கலங்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அதாவது வாட்ஸ்அப் கால் பேசிட்டு போது யாராச்சும் கால் பண்ணால் காலில் எங்கேஜ் இருக்கிற மாதிரி வந்துருந்தது. இப்போது வந்து இதை வந்து சரி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இப்போ கொடுத்துருக்க அப்டேட்டு. இந்த அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த இதில் டவுட் இருக்குது, வேறு ஏதாச்சும் நீட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். அப்படி பிடிக்கினாலும் பரவாயில்ல, ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்புகிறேன். இதுபோல் மேலும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் மேலும் போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்துட்டுருக்கும். ஸோ இது வரைக்கும் வீடியோஸ் வாட்ச் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.